யுவன் சங்கர் ராஜா அண்ட் ஹாரிஸ் ஜெயராஜ் இவங்க ரெண்டு பேருமே தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ரொம்ப வருஷமாக மியூசிக் டேரக்டராக இருக்காங்க. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு கம்பாரிசன் வச்சு அதில் யார் அதிக ஹிட்ஸ் ஒரு வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்கன்றத ஒன் பை ஒன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யுவன் சங்கர் ராஜாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய கெரியரை 1997 அரவிந்தன்ற மூவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. பட் இங்கே ஹாரிஸ் ஜெயராஜை பார்த்தீங்கன்னா 2001 ரிலீஸ் ஆன மின்னலே மூவிலேருந்து தான் அவருடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறாரு ஆஸ் எ மியூசிக் டேரக்டரா. இவங்க ரெண்டு பேருக்குள்ள நம்ம காம்படிஷன் வைக்கிறதுனால யுவன் சங்கர் ராஜாவோட ஹிட் லிஸ்ட்டையும் நம்ம 2001 இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி வீடியோ எடிட்டிங்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா, அப்படி எப்படி நெருக்கத்தான் செய்யும். ஹாரிஸ் ஜெயராஜ் 2001 மூணு ஆல்பம் பண்ணுறாருங்க. அதில் ஃபஸ்ட்டு மின்னலே. மின்னலே மூவியில் சாங்ஸ்லாம் சூப்பர் ஹிட்டு. அந்த மூவிக்காக அவருக்கு ஃபிலிம் ஃபேர் அவார்ட் கொடுத்துருக்காங்க, த பெஸ்ட் மியூசிக் டைரக்டர்னு. செகண்டு மஜுனான்ற ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு. தேர்டு 12B மூவி பண்ணுறாரு. 12B மூவியில் எல்லா சாங்ஸுமே நல்லாயிருக்கும் கேட்க. பட் பர்டிகுலராக ஒரு சாங் சொல்லணும்னா ஒரு புன்னகை பூவேன்ற சாங் சொல்லலாம். எனக்கு பிடிச்ச ஒரு ரெண்டு சாங் இருக்கு, அது என்ன நீங்களே பாருங்க. செகண்ட் நந்தா. இந்த மூவிலையும் சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். இந்த படத்துல செமையா ஹிட் ஆன ஒரு சாங் இருக்கு, அது என்னன்னா முதல் மழைய என் மனதில் ஏதோ விழுகிறது. யுவன் சங்கர் ராஜாவை பொறுத்த வரைக்கும் 2001 ரெண்டு மூவிக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணி ரெண்டுமே ஹிட் கொடுத்துருக்காரு. பட் ஹாரிஸ் ஜெயராஜ் மூணு படத்துக்குமே மியூசிக் பண்ணி மூணுமே ஹிட் கொடுத்த ரீசன்னால 2001 ஹாரிஸ் ஜெயராஜ் தான் வின் பண்ணுறாரு. 2002 ஹாரிஸ் ஜெயராஜ் வெறும் ஒரே ஒரு மூவி தான் தமிழில் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு, அதுவும் ஆக்டர் விக்ரம் ஆக்ட் பண்ணி ரிலீஸ் ஆன சாமுராய் மூவி தான். அடுத்தது யுவன் சங்கர் ராஜா கிட்ட வந்தால் 2002 எட்டு மூவிஸ்க்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த நம்பர்ஸ் டிஃப்ரென்ஸ் வச்சே சொல்லிடலாம், 2002 யுவன் சங்கர் ராஜா தான் வின்னர்ன்ட்டு. 2003 ஹாரிஸ் ஜெயராஜ் 4 மூவிஸ்க்கு மியூசிக் கம்போஸ் பண்ணுறாருங்க. ஃபர்ஸ்ட் லேசா லேசான்ற மூவி, செகண்ட் சாமி. இந்த சாமி மூவியோட சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும் கேட்க. வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட் யுவன் கிட்ட வந்தா 2003 ஆல்மோஸ்ட் 6 மூவிஸ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் வின்னர் மூவி, சாங்ஸ் கேட்க நல்லா இருக்கும். செகண்ட் காதல் கொண்டேன் மூவி. காதல் கொண்டேன் மூவி சாங்ஸ் எல்லாமே வேற லெவல் இட்டு. தேர்ட் புதிய கீதை மூவி. ஃபோர்த் புதுக்கோட்டையில் இருந்த சரவணன் மூவி. ரெண்டுமே சாங்ஸ் கேட்க நல்லா இருக்கும். 2003 இயர்ல ரெண்டு பேருமே ஈக்குவலா ஹிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 2003 இயர் டிரா. 2004 ஹாரிஸ் ஜெயராஜ் 3 மூவிஸ்க்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் செல்லமேன்ற மூவி, செகண்ட் அரசாட்சின்ற மூவி, தேர்ட் அருள் மூவி. இந்த மூணு மூவிஸோட சாங்ஸுமே கேட்கறதுக்கு நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட் யுவன் கிட்ட வந்தா 2004 7 மூவிஸ்க்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அதுல பேரழகன், 70 ரெயின்போ காலனி, மன்மதன் மூவிஸோட சாங்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு சூப்பரா இருக்கும். ஸோ 2004 பேட்டில் வின் பண்றது யுவன் சங்கர் ராஜா தான். 2005 ஹாரிஸ் ஜெயராஜ் 4 மூவிஸ்க்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் தொட்டி ஜெயா, செகண்ட் உள்ளம் கேக்குமே, தேர்ட் அன்னியன், ஃபோர்த் கஜினி. இதுல அன்னியன் அண்ட் கஜினி மூவியோட சாங்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். போத் ரெண்டு மூவிஸ்க்காக ஹாரிஸ் ஜெயராஜ் பிலிம் பேர் அவார்ட் வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட் அப்படியே யுவன் கிட்ட வந்தோம்னா 2005 9 மூவிஸ்க்கு மியூசிக் கம்போஸ் பண்றாரு. இந்த 9 மூவிஸ்ல ராம், சண்டகோலி, புதுப்பேட்டை மூவி சாங்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். ஸோ 2005 பேட்டில் வின் பண்றது யுவன் சங்கர் ராஜா தான். 2006 ஹாரிஸ் ஜெயராஜ் வேட்டையாடு விளையாடு மூவிக்கு மட்டும் தான் மியூசிக் பண்றாரு. அந்த ஒரு மூவியோட சாங்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் யுவன் கிட்ட வந்தா 2006 5 மூவிஸ்க்கு மியூசிக் கம்போஸ் பண்றாரு. அதுல வல்லவன், திமிரு மூவிஸோட சாங்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். சோ 2006 யுவன் தான் வின் பண்றாரு. 2007 ஹாரிஸ் ஜெயராஜ் பச்சை கிளி, முத்துச்சரம் அண்ட் உன்னாலே உன்னாலேன்ற மூவிக்கெல்லாம் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. நெக்ஸ்ட் யுவன் கிட்ட போனா 13 மூவிஸ்க்கு மியூசிக் கம்போஸ் பண்ணி வச்சிருக்காரு. அதுல தாமிரபரணி, தீபாவளி, பருத்தி வீரன், சென்னை 28, கட்டுறது தமிழ், வேல், பில்லா மூவிஸோட சாங்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். 2007 அன்டவுட்லி யுவன் தான் வின் பண்றாரு.
2008 ஹாரிஸ் ஜெயராஜ் 4 மூவிஸ்க்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. பீமா, சத்யம், தாம் தும், வாரணமாயிரம். இதுல வாரணமாயிரம் மூவி சாங்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். வாரணமாயிரம் மூவிக்காக ஹாரிஸ் ஜெயராஜ் பிலிம் ஃபேர் அவார்ட் விஜய் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட் யுவனும் 4 மூவிஸ்க்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. சரோஜா, யாரடி நீ மோகினி, ஏகன், சிலம்பாட்டம். இந்த 4 மூவிஸோட சாங்ஸுமே நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. ஸோ இந்த பேட்டில் டிரா ஆகுது. 2009 ஹாரிஸ் ஜெயராஜ் 2 மூவிஸ்க்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஒன்னு அயன், இன்னொன்னு ஆதவன். இந்த 2 மூவிஸோட சாங்ஸுமே சூப்பரா இருக்கும் கேட்கறதுக்கு. போத் 2 மூவிஸ்க்காக ஹாரிஸ் ஜெயராஜ் பெஸ்ட் மியூசிக் டைரக்டர்னு அவார்டு வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட் யுவன் 8 மூவிக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அதுல 3 மூவிஸோட சாங்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். அந்த மூவிஸோட நேம்ஸ் எல்லாம் சிவா மனச சக்தி, பையா, தீராத விளையாட்டு பிள்ளை. ஸோ இந்த பேட்டிலையும் இவன் தான் வின் பண்றாரு. 2010 ஹாரிஸ் ஜெயராஜ் எங்கேயும் காதல் மூவிக்கு மட்டும்தான் மியூசிக் பண்ணிருக்காரு. அந்த மூவிக்காக பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் விஜய் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. இவன் 2010 7 மூவிக்கு மியூசிக் கம்போஸ் பண்றாரு. அதுல கோவா, பானா காத்தாடி, பாசங்கிர பாஸ்கரன் மூவிஸோட சாங்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். அதனால இந்த பேட்டிலையும் இவன் தான் வின் பண்றாரு. 2011 ஹாரிஸ் ஜெயராஜ் கோ அண்ட் ஏலாமரி மூவிக்கு மட்டும்தான் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. ரெண்டு மூவிஸோட சாங்ஸுமே நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. இதுல கோ படத்துக்காக தமிழ்நாடு பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அவார்டு வாங்கியிருக்காரு. இவன் 2011 9 மூவிஸ்க்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. அதுல வானம், அவன் இவன், மங்காத்தா, கழுகு, வேட்டை மூவிஸோட சாங்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். ஸோ இந்த பேட்டிலையும் இவன் தான் வின் பண்றாரு. 2012 ஹாரிஸ் ஜெயராஜ் 4 மூவிக்கு மியூசிக் கம்போஸ் பண்றாரு. நண்பன், ஒருக்கல் ஒரு கண்ணாடி, மாற்றான், துப்பாக்கி. இந்த 4 மூவிஸோட சாங்ஸுமே சூப்பரா இருக்கும் கேட்கறதுக்கு. இதுல துப்பாக்கி மூவிக்காக ஹாரிஸ் ஜெயராஜ் சைமா பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அவார்டு வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட் 2012 யுவன் சங்கர் ராஜா 6 மூவிக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. அதுல பில்லா 2 மூவியோட சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். சோ இந்த பேட்டில் ஹாரிஸ் ஜெயராஜ் தான் வின் பண்றாரு. 2013 ஹாரிஸ் ஜெயராஜ் 2 உலகம் என்றென்றும் புன்னகை மூவிஸ்க்கு மட்டும்தான் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. இந்த 2 மூவிஸோட சாங்ஸுமே வேற லெவலா இருக்கும். நெக்ஸ்ட் யுவன் 2013 5 மூவிஸ்க்கு மியூசிக் கம்போஸ் பண்றாரு. அதுல கேடி பில்லா, கில்லாடி ரங்கா, பிரியாணி, ஆரம்பம் மூவிஸோட சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். சோ இந்த பேட்டில் இவன் தான் வின் பண்றாரு. 2014 ஹாரிஸ் ஜெயராஜ் இது கதிர்வேலன் காதல், யான்னு 2 மூவிக்கு மியூசிக் கம்போஸ் பண்றாரு. அந்த 2 மூவிஸோட சாங்குமே கேட்க நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் யுவன் 2014 6 மூவிஸ்க்கு மியூசிக் கம்போஸ் பண்றாரு. அதுல அஞ்சான், திருடன் போலீஸ், பூஜை, வெய்ராஜாவை மூவிஸோட சாங்ஸ் தான் நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. அதனால இந்த பேட்டில் யுவன் தான் வின் பண்றாரு. 2015 ஹாரிஸ் ஜெயராஜ் 3 மூவிஸ்க்கு மியூசிக் கம்போஸ் பண்றாரு. அதுல என்ன இருந்தால் அனேகன் மூவிஸோட சாங்ஸ் தான் நல்லா இருக்கும். இவன் 2015 2 மூவிக்கு மியூசிக் கம்போஸ் பண்றாரு. அதுல மாஸ் மூவியோட சாங்ஸ் தான் நல்லா இருக்கும். அதனால இந்த பேட்டில் வின் பண்ணது ஹாரிஸ் ஜெயராஜ். 2016 ஹாரிஸ் ஜெயராஜ் 2 மூவிக்கு மியூசிக் கம்போஸ் பண்றாரு. இருமுகன் அண்ட் கெத்து. இந்த 2 மூவிஸோட சாங்ஸுமே நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. அப்படியே இவன் கிட்ட வந்தா 2016 4 மூவிக்கு மியூசிக் பண்ணிருக்காரு. அதுல தர்மதுரை, சென்னை 28 பார்ட் 2, தரமணி மூவியோட சாங்ஸ் தான் நல்லா இருக்கும். சோ இந்த பேட்டில் இவன் தான் வின் பண்ணிருக்காரு. 2017 ஹாரிஸ் ஜெயராஜ் 3 மூவிஸ்க்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. சிங்கம் 3, வனமகன், ஸ்பைடர். இந்த 3 படத்தோட சாங்ஸும் நல்லா இருக்கும். இவன் 2017 5 மூவிஸ்க்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. அதுல சத்ரியன், ட்ரிபிள் ஏ, சமம்போதையாகுதே, பலூன்ற 4 மூவிஸோட சாங்ஸுமே நல்லா இருக்கும். சோ இந்த பேட்டில் யுவன் சங்கர் ராஜா தான் வின்னர். 2018 ஹாரிஸ் ஜெயராஜ் எந்த மூவிக்குமே மியூசிக் கம்போஸ் பண்ணல. அப்படியே அந்த பக்கம் யுவனை பார்த்தா 2018 7 மூவிஸ்க்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. சோ அன்டவுட்லி யுவன் தான் வின்னர். 2019 ஹாரிஸ் ஜெயராஜ் 2 மூவிக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. அந்த 2 மூவிஸோட நேம் தேவ் அண்ட் காப்பான். இந்த 2 மூவிஸோட சாங்ஸுமே நல்லா இருக்கும். 2019 யுவன் 7 மூவிஸ்க்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. அதுல என்ஜிகே, நேர்கொண்ட பார்வை, ஹீரோ, இந்த மூவிஸோட சாங்ஸ் தான் நல்லா இருக்கும். சோ இந்த பேட்டிலையும் இவன் தான் வின் பண்றாரு. 2020 2 மியூசிக் டைரக்டருமே மியூசிக் பண்ணல. அது என்ன ரீசன் நமக்கே தெரியும். ஏன்னா 2020 தான் கொரோனா வந்துச்சு, அதனால ரெண்டு பேருமே மியூசிக் பண்ணல. ஸோ அந்த இயரை நம்ம கணக்கு பண்ண தேவையில்ல. 2021 ஹாரிஸ் ஜெயராஜ் எந்த படத்துக்குமே மியூசிக் பண்ணல. ஆனால் யுவன் 2021 8 மூவிக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணி இந்த பேட்டில் ஈஸியாக வின் பண்ணிட்டாரு.
2022 ஹாரிஸ் ஜெயராஜ் வெறும் லெஜண்ட் மூவிக்கு மட்டும் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. என்னதான் நம்ம அண்ணாச்சி சின்ன குழந்தைக்கு ஜெட்டி போட்டு விடுற மாதிரி டான்ஸ் ஆடினாலும் அந்த படத்தோட சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் யுவன் 2022 10 மூவிக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அன்டவுட்லி இந்த பேட்டில் யுவன் தான் வின் பண்ணியிருக்காரு. வீடியோவில் யார் பெரிய மியூசிக் டைரக்டர் நான் சொல்லலை, இந்த வீடியோவில் யார் அதிக ஆல்பம்ஸ் ஹிட்ஸ் கொடுத்துருக்காங்கன்றத கம்பேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த வீடியோவில் 50% நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன், அதனால நிறைய ஹிட் ஆல்பம் நான் மிஸ் பண்ணியிருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்குமே ரெண்டு பேருமே தமிழ் சினிமாவில் ஒரு பெஸ்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கரெக்டா வரும். அதே மாதிரி நம்ம வீடியோ நிறைய பேர் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, ஸோ அதை மட்டும் பார்த்து பண்ணி விடுங்கப்பா.